வெல்கம்ஸ் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் கேரட் சாப்பிடலாமா, எவ்வளோ நீங்கள் கேரட் சாப்பிடலாம், அதிலிருந்து உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பிணி பெண்கள் கேரட் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படி கேரட்டை சாப்பிட்லாம். உங்களுக்கு பச்சையாக சாப்பிட பிடிச்சிருக்கு கேரட்டை அப்படின்னா, நீங்கள் கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா ஜூஸ் போட்டு குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் கேரட்டை ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ கேரட்டை அந்த மாதிரி சாப்பிட்லாம். கேரட்டில் இருக்கிற நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். நம்ம சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் எல்லாருக்குமே தெரியும், நம்ம கேரட் சாப்பிட்றதுனால நம்மளோட கண் பார்வை கூர்மையாகும். இப்போது நம்ம எல்லாருமே ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ரொம்ப நேரம் டிவி பார்க்குறோம். ஸோ இயர்லியராகவே எல்லாருக்குமே ஸ்பெக்ஸ் போட வேண்டிய நிலைமை வந்துடுது. ஸோ நம்ம வந்து இந்த கேரட் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண் பார்வை கூர்மையாகும், கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கர்ப்பிணி பெண்கள் கேரட் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட கண் பார்வையும் கூர்மையாகும், உங்கள் வயசில் இருக்கிற குழந்தையோட கண் பார்வையும் கூர்மையாகும். ஸோ உங்களுக்கும் நல்லது, உங்களோட குழந்தையோட கண் வளர்ச்சிக்கும் நல்லது. ஸோ அதனால் நீங்கள் கர்ப்ப காலத்தில் கேரட் எடுத்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பொதுவாகவே குறைவான அளவில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கர்ப்ப காலத்தில் கேரட் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமான அளவில் இருக்கும். இரும்பு சத்து அதிகப்படுத்துறதுக்காக கேரட் சாப்பிட்லாம். சில பேர் கன்சீவாக இருக்கும்போது அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதை நீங்கள் சாப்பாடு மூலமாக சரி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கேரட் சாப்பிட்லாம். நீங்கள் அடிக்கடி உணவில் கேரட் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். கேரட் மட்டும் இல்லை, அத்திப்பழம் பேரிச்சம்பழம்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் லெவல் கூடும். கேரட் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ எதுவுமே வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு பக்க விளைவுகளை காட்டும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கேரட்டை வந்து லிமிட்டை தாண்டி ரொம்ப சாப்பிட்டோம் அப்படின்னா சில பேருக்கு அதை சேராமல் தலைவலி, குமட்டல், சில பேருக்கு அவங்களோட தோல் வந்து ரொம்ப வெண்மையாக மாறுறது, இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் மாறுறது. ஸோ இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். ஸோ லிமிட்டாக நீங்கள் கேரட் சாப்பிடுங்க. லிமிட்டாக நீங்கள் கேரட் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். உங்களோட கரு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும், உங்களோட கருவுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். உங்கள் வயசில் இருக்கிற குழந்த அதோட கண் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் வயசில் இருக்கிற குழந்தையோட எலும்பு வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கேரட் நீங்கள் லிமிட்டாக கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கிறலாம். தேங்க்யூ. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.